ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆட் ரேக்கில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுவும் சாக் பீஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இது பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு சாக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து நம்ம உடச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேப்பரானா எடுத்துக்கோங்க. இதுக்கு இதில் வந்து இப்படி வச்சுட்டு இதுக்கு அதை மூடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கல் எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் வந்து இடிப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக ரொம்ப ரொம்ப நைஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து பாருங்கள், நல்லா வந்து நைஸாக கிடைக்கும். ஸோ இந்தமாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளே வந்து வராது. நான் ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அது வரவே இல்லை. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சலிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து லிக்விடியாக வந்து வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள், நிறையா வந்து போட்டுறாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபெவிகால் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷோட பின் சைடு வச்சு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ண பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரெஷ்ஷில் வந்து குண்டாக அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அழுத்திவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து கம் வந்து நிறையா வந்து ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ அது ஒட்டிகிட்ருக்கு, என்னால் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கம் வந்து நிறையா ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம கட்டியாக அதாவது எல்லாமே ஒட்டிட்டு வர வரைக்கும் ஸோ நம்ம வந்து இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்து பார்த்தா கையில் வந்து ஒட்டுச்சு, ஏன்னா நம்ம நிறைய க்ளூ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் சாக் பீஸ் பவுடர் வந்து பவுடர் பண்ணி அது வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். போட்டு கையை வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அதிகமாக வந்து க்ளோவ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சாக் பீஸ் பவுடர் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து நீங்கள் வந்து அழுத்தி அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் வந்து வந்திருக்கு. ஸோ இதை பாருங்கள், ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போயும் வந்து லைட்டாக வந்து ஒட்டுறதுனால நான் வந்து இதில் கொஞ்சம் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தலையில் தேய்ப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து இதில் போட்டுட்டு நான் வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் போட்டோன்னா லைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறமேட்டாக வந்து சரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அழுத்தி அழுத்தி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கீழே வச்சு நல்லா வந்து அழுத்தி அதை நல்லா ப்ரெஸ் கொடுத்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் வந்து அழுத்தணும். ஸோ பாருங்கள், ஸோ நான் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் கொடுத்து பண்ணணும். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்து கிடைக்கும். கீழே இல்லைனா வந்து ஒட்டாது. ஸோ நான் வந்து டால்கம் போடுறது, பான்ஸ் போடுறது எடுத்திருக்கேன். மூஞ்சிலலாம் போட மாட்டிங்களா, அந்த பவுடர் தான் எடுத்து கொஞ்சம் போட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக கையில் ஒட்டவே ஒட்டாமல் அழகாக வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆட்ரை க்ளேவா இல்லையா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு இது வந்து பண்ணேன். ஸோ ஒரு டம்ளர் மாதிரி நான் வந்து பண்ணேன். ஸோ அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ நல்லாவே வந்து காஞ்சிருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு அழுத்தி கூட காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே வந்து காஞ்சிருக்கு. இந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ப மாட்டிங்க அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு இது டம்ளர் மாதிரி வந்து பண்ணேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.